நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மாணவிக்கும் அதே பகுதியை சேர்ந்த விஸ்வா வயது 29 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் விஸ்வா தன்னுடைய தோழியின் மூலமாக அந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது மாணவியும் விஸ்வாவும் மட்டும் தனிமையில் இருந்ததால் அந்த மாணவியுடன் கட்டாயமான உறவில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அந்த விஸ்வா தனது செல்போனிலும் தாங்கள் உல்லாசமாக இருப்பதை வீடியோவாக பதிவு செய்தும் வைத்துள்ளார். மேலும் அந்த புகைப்படங்களை விஸ்வா தனது நண்பர்களான முத்துராமலிங்கத்தின் மகனான கவியரசன் வயது 22, ஐயங்காளையின் மகனான அருண் பாண்டி வயது 21 மற்றும் பாண்டியின் மகனான ஆகாஷ் வயது 19 ஆகிய 3 பேரின் செல்போனுக்கும் அனுப்பியுள்ளார். இதையடுத்து அந்த படங்களை கலையரசன், அருண் பாண்டி, ஆகாஷ் ஆகிய 3 பேருமே அந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் காண்பித்து அவரை கட்டாயப்படுத்தி அவர்களும் உல்லாசமாக இருந்துள்ளனர். இது குறித்து அந்த மாணவி தனது தாயாரிடம் கூறியும் அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியின் தாயார் மானாமதுரை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டரான சம்பத்குமார், சப் இன்ஸ்பெக்டரான சரவணன் போஸ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து அருண் பாண்டியன், கவியரசன் ஆகிய 2 பேரையுமே நேற்று முன்தினம் இரவு கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட விஸ்வா மற்றும் அவரது நண்பரான ஆகாஷ் ஆகிய 2 பேருமே போலீசார் கைதும் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆகாஷ், அருண் பாண்டி ஆகியோர் கல்லூரி மாணவர்களிடம் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து மானாமதுரை துணை போலீஸ் சூப்பிரண்டான கார்த்திகேயன் கூறியது, பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விஸ்வா மற்றும் அவரது நண்பர்கள் மீது போக்சோ சட்டத்தில் ஏமாற்றுதல், மிரட்டுதல் விடுத்தல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தல் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களது பெண் குழந்தைகளை மிகவும் கவனத்துடன் வளர்க்க வேண்டும். இது தவிர பள்ளி மாணவ மாணவிகளிடம் பெற்றோர்கள் தங்களது அந்தஸ்தை காட்டும் வகையில் அவர்களிடம் செல்போன் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை கொடுக்கக்கூடாது. மேலும் கல்வி சம்பந்தமாக மட்டும்தான் அந்த சாதனங்களை மாணவ மாணவிகளிடம் கொடுக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களால் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் பாழாகி வருகிறது. எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை மிகவும் கண்காணித்து அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.